வெல்கம் டு சத்ய பாமாஸ் கிச்சன். நாம் சிறுதானியத்தில் வந்து இனிமே டிஷ்ஷஸ்லாம் பார்க்கலான்னு சொன்னோம் இல்லையா, இன்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வித் கம்பு தோசை. இந்த சிறுதானியங்கள் எல்லாமே அப்படியே டைரெக்டாக யூஸ் பண்ண முடியாது, கொஞ்ச நாள் ஊற வச்சு தான் பொறுமையாக தான் பண்ணணும். தோசைக்கு வந்து கிட்டத்தட்ட 6 to 8 hours ஊறணும். சரி, அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்லிடுறேன். இந்த கப்பால் 1 cup கம்பு, அப்புறம் 1 cup வந்து ப்ரௌன் ரைஸ் எடுத்துட்டுருக்கேன். ஏன்னா ஒயிட் ரைஸ் வந்து இப்போ எல்லாருக்குமே வேண்டான்னு சொல்கிறாங்க இல்லையா, அதனால் நான் ப்ரௌன் ரைஸ் எடுத்துட்டுருக்கேன். சரி, அப்புறம் 1/4 cup உளுத்தம்பருப்பு, முழு உளுத்தம்பருப்பு, அப்புறம் வெந்தயம். வெந்தயம் வந்து ஒன்று கொஞ்சம் தாராளமாகவே போட்டுக்கலாம். நான் 1 teaspoon போட்டிருக்கேன். சரி, இது எல்லாத்தையும் 8 hours ஊற வச்சுருக்கேன். களைஞ்சு நான் 3-4 தடவை களைஞ்சு விடணும். இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸுமே சேர்ந்தது சேர்ந்து ஒன்றா போட்டு நான் களைஞ்சு ஊற வச்சுருக்கேன். இதை வந்து மிக்சிலேயே நான் இங்கேயே அரைச்சிக்கலாம். நான் 8 hours ஊறி இருக்கிறதுனால மிக்சிலேயே அரைச்சிக்கலாம். நல்லா வழுமூணும் அரைச்சி விடணும். அரைச்சிட்டு என்ன பதத்தில்னு காமிக்கிறேன். நம்ம கொஞ்சமாக உப்பை போட்டு அதையும் திரும்ப 1-8 hours வந்து பொங்க விடணும். எப்பவுமே நம்ம வந்து ஃபர்மெண்டேஷன் விடுவோம் இல்லையா இட்லி தோசைக்கெல்லாம, அதே மாதிரி இந்த கம்பு மாவையும் 1-8 hours விடணும். நான் அரைச்சிட்டு அதோட பதத்தை காமிக்கிறேன். நாளைக்கு காத்தால ஊறினதும் அதாவது ஃபர்மெண்ட் ஆக விட்டு அதோட பதத்தையும் நான் காமிக்கிறேன். ஓகேவா? ரைட். நான் சொன்னேன் இல்லையா முன்னே, அதுபடி நான் வந்து மாவை அரைச்சிருக்கேன் பாருங்க, நல்லா வழ வழ வழன்னு வந்திருக்கு. இதோ இந்த பதத்தில் தான் இருக்குது. இது வந்து துளியோண்டு உப்பு, 1/2 spoon உப்பு போட்டுக்கலாம் போகிறோம். நாளைக்கு வந்து பொங்கி வரவிட்டு நமக்கு வேணுங்கிற உப்பை போட்டுட்டு நம்ம தோசை வாக்கலாம். பொங்கி வரும்போது எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதோ இந்த அளவுக்கு தான் உப்பு நான் இதில் போட்டு கலந்து வச்சுட்றேன். இது வந்து எப்போவுமே இந்த உப்பு போட்டாக்க கையால் கலக்கணும். நம்ம கை சூடு அதுக்கு படணும், அதனால் கையால் கலக்கணும். கலந்துட்டு நான் இப்படியே இதில் வந்து இன்னொன்று, நம்ம அது பொங்கி வரும் அப்படிங்கிறதுனால நம்ம பாத்திரத்தில் பாதி அளவுக்கு இருக்கிறபடி தான் வைக்கணும். கொஞ்சம் பெரிய பாத்திரமாக தான் வைக்கணும், அதில் பாதி அளவுக்கு தான் வைக்கணும். சரி, ஓகேவா? இது எவ்வளோ நேரம் இந்த ஃபர்மெண்டேஷன்? 1-8 hours. அது இட்லிக்கெல்லாம் நம்ம அரைச்சி வைக்கிறோம் இல்லையா, சரி, அதே மாதிரி 8 hours வந்து நம்ம அதை பொங்க விடணும். ஃபர்மெண்டேஷன் ஆகிறதுக்கு நம்ம விடணும். நம்ம கம்பு தோசைக்கு மாவு அரைச்சி வச்சோம் இல்லையா, அது வந்து 8 hours கழிச்சு இந்த அளவு பொங்கி இருக்கு. நேத்திக்கு வந்து கொஞ்சோண்டு தான் உப்பு போட்டு கலந்துருந்தோம். இதுக்கு வந்து தேவையானது இன்னொரு இந்த மாதிரி 1/4 teaspoon அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா கரைச்சிடுவோம். இதோட இப்படி பொங்கின்னு இருக்கிறதுல, ஸோ இது வந்து தோசை வந்து நல்லா சாஃப்டாக வரும். நிறைய வெந்தயம் போட்டிருக்கிறதுனால நல்லா சாஃப்டாக வரும். வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஜலம் விட்டுக்கலாம். ரொம்பலாம் ஜலம் விட்டு நீர் கவச்சிடக்கூடாது. கொஞ்சமாக ஜலம் விட்டு அந்த கன்சிஸ்டன்சி நம்ம பார்த்துக்கணும். எப்படி தோசை வந்தால் கரெக்டாக மெல்லிஸாக வரும் அப்படிங்கிற பதம் நம்ம பார்த்துக்கணும். சாஃப்டாக இருக்கிறதோட இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஆமாம், இது வந்து ரிச் இன் அயன். ஓ, கம்புங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்கும் தேவையானது. லேடிஸ்க்கு, குழந்தைகளுக்கு, எல்லாருக்குமே ரொம்ப தேவையானது. அதனால் வந்து இதை வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இன்றைக்கி. இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம தோசை வாங்குற மாதிரியே தோசையை வாத்துடலாம். இன்னொரு 1/2 கிண்டி விட்டுக்கலாம். இதை வந்து நல்லா மெல்லிசாவே நீ வாத்துடலாம். எண்ணெய் வந்து இது ரொம்ப பிடிக்காது, கொஞ்சமாக விட்டுட்டாலே போடுவோம். இது வந்து அப்படி ஸ்பாஞ்சியாகவும் இருக்கும் தோசை. இப்போ வந்து இப்போ நம்ம நல்லா ஹையில் இருந்தது இல்லையா, இப்போ மீடியமாக வச்சுக்கலாம் நம்ம. திருப்பி போனது வந்து உனக்கு பழம் சாதாரணமாகவே தோசை வைக்கிற மாதிரி தான். இந்த மேலே இருக்கிற மாவுலாம் கொஞ்சம் அப்படி அந்த வெள்ளையாக இருக்கிறது கொஞ்சம் மாறி நழிக்க நீ திருப்பி போட்டுக்கலாம். இப்போ திருப்பி போட்டுக்கலாம், கரெக்டாக இருக்கும். அழகா நல்லா வந்து இது மொறு மொறுன்னு வராது. இந்த தோசை சாப்பிட்டா தான் வரும். ஏன்னா வெந்தயமும் உளுந்து நிறைய போட்டுக்கோங்க. அந்த வெந்தய வாசனைங்கிறது வந்து அவ்வளோ அருமையாக இருக்கு. கம 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 கம்மன் இருக்கு. வாசனை இருக்கா இல்லையா? நல்லா இருக்கு வாசனை, நல்ல வாசனை. நிறைய பேர் வந்து வெறும் அரிசி வெள்ளை அரிசியை போட்டு தோசை சாப்பிட்றதுனா அது ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். பட் இதில் வந்து ஒரு
ஒரு கசப்பு தன்மையோ துவர்ப்பு தன்மையோ இருக்கும், அதனால விரும்ப மாட்டேங்கிறான். பட் உடம்புக்கு அவ்வளவு நல்லது அப்படிங்கறத தெரிஞ்சுட்டா கண்டிப்பா இதை வந்து ஹெல்த்தியானதுன்னு எல்லாருமே சாப்பிடுவோம். ஆனா இது கரெக்ட், ஆனா இது நீங்க வந்து சைட் டிஷ் கூட சாப்பிடுவோம் அதுவும் தெரிய மாட்டேங்குது. தெரியாது, இப்ப நீ தான் தெரியாது. ஆமா, இன்னைக்கு நம்ம இதுக்கு என்ன சைட் டிஷ் யூஸ் பண்ண போறோம் தெரியுமா? மிளகாப்பொடி எண்ணெய், அப்புறம் வந்து பிரண்டை பொடி. ஆமா, மிளகாப்பொடி எண்ணெய் கொஞ்சம், அது இந்த மிளகாப்பொடியிலே அந்த பிரண்டை பொடி போட்டுடலாம். ஆமா, பிரண்டை இது வந்து மிளகாப்பொடி மாதிரியே தான் இருக்கும். ஆமா, அது பிளஸ் நம்ம வந்து நல்லெண்ணெய் தான் விட்டுக்கிறோம். இந்த மிளகாப்பொடியிலையும் பார்த்தோன்னா நம்ம என்னெல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம், ஃப்ளாக்ஸ் சீட்ஸு, மிளகா வற்றல், நம்ம ஆஸ் யூஷுவல் மிளகா வற்றல், கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, எள்ளு, ஆமாம், ஃப்ளாக்ஸ் சீட்ஸு, அப்புறம் வந்து கொள்ளு, ஆமாம், எல்லாமே போட்டிருக்கோம். அப்புறம் வந்து இந்த பரண்டை பொடி, பரண்டை வந்து உனக்கு ரிச் இன் கால்சியம், ஸோ அதுவும் சேர்த்து சேர்த்து குழந்தைகளுக்கு கொடுத்துன்னு வந்தோம்னா பின்னாடி காலத்தில் அவளுக்கு எலும்பு பலமாக இருக்கும், டக்குன்னு வந்து ஃப்ராக்சர்லாம் ஆகாது, கீழே விழுந்தாலும் ஃப்ராக்சர்லாம் ஆகாது, கண் முட்டி வலி வராது, இடுப்பு வலி வராது, இதெல்லாம் வராமல் இருக்கும். அப்பப்போ நம்ம குழந்தைகளுக்கு பரண்டை பொடியும் சேர்த்து நம்ம கொடுக்கணும். சரியா, அதனால நம்ம இன்னைக்கு இது வச்சுட்டுருக்கோம். ப்ளஸ்ஸு தயிர், ஏன்னா வெறும் காரம் மட்டும் சாப்பிட்டா குழந்தைகளுக்கு பிடிக்காது. ஆமா, தயிரோட சேர்த்து கொடுத்தா என்ஜாய் பண்ணுவா, நம்மளும் அதை என்ஜாய் பண்ணுவோம். ஆமா, ஓகேவா? இன்னொரு கார சட்னி நீங்க வச்சு காம்பினேஷன் வச்சு அதான் கேக்கலாம். தக்காளி சட்னி, கார சட்னி, சாம்பார் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். வெரி குட், வெரி குட். ஆமா, நீங்க சொல்லுங்க.